திமுக வேட்பாளர் பட்டியல் முதற்கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே தூத்துக்குடி, கும்பகோணம், காஞ்சிபுரம் மாநகராட்சி உள்ளிட்ட மாநகராட்சிகளும் அதே போன்று நகராட்சி பேரூராட்சிகள் அடங்கிய பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இரண்டாவது பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஏற்கனவே மாவட்ட ரீதியாக தான் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது கூட்டணி கட்சியினருடன். அந்த மாவட்ட ரீதியாக இங்கெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்திருக்கிறது. அங்கங்கிருந்தெல்லாம் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகளை இன்றுக்குள்ளாக முடித்து இறுதி முழுவதுமாக பட்டியலை வெளியிட வேண்டும் என்று திமுக திட்டமிட்டிருந்த நிலையில் இருந்தான பேச்சுவார்த்தை தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதன் காரணமாக முடிக்கப்பட்ட மாவட்டங்களில் அந்த கூட்டணி கட்சியுடனான இடப்பங்கீடு நிறைவு செய்த மாவட்டங்களில் இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலே வேலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அரக்கோணம் நகராட்சி, ராணிப்பேட்டை நகராட்சி, வாலஜா நகராட்சி, ஆற்காடு நகராட்சி, மேல் விசாரம் நகராட்சி, சோளிங்கர் நகராட்சி, தக்கோளம் பேரூராட்சி, நெமிலி பேரூராட்சி என அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட என்னென்ன நகராட்சிகள் இருக்கிறது, பேரூராட்சிகள் இருக்கிறது, மாநகராட்சி இருக்கிறதோ அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் நகராட்சி, தஞ்சாவூர் மாநகராட்சி, அதே போன்று திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பாசமுத்திரம் நகராட்சி, களக்காடு நகராட்சி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சி, மூலக்கரைப்பட்டி பேரூராட்சி, நான்குநேரு பேரூராட்சி ஆகிய பகுதிகளிலும், அதே போன்று அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த திருநெல்வேலி மாநகராட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாரணம்மாள் பேரூராட்சி, சங்கர் நகர் பேரூராட்சி ஆகிய வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டிருப்பதோடு ஒவ்வொரு எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் தொடர்ந்து இந்த வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து திமுக தலைமைக்கு அனுப்பி வருகிறார்கள். அந்த பட்டியல் வர வர திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. முடிந்தது நாளை நண்பர்களுக்குள்ளாக முழுவதுமாக அந்த 649 நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களுடைய பட்டியல் நாளை நண்பர்களுக்குள்ளாக வெளியாகும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிறுவல் தேவா.